எல்லாருக்கும் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல நாள், நல்ல முக்கியமான நாள். நான் ஆக்டிங்கில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆனவனே என்கிட்ட தமிழ்நாட்டுக்கே தெரியும், முக்கியமாக உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நீங்கள் எல்லாருமே என்னை க்ளோஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோங்க. எவ்வளோ எங்கேருந்து எப்படி வாழ்க்கை போய்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஒரு எப்படியுமே ஒரு ஆதங்கம் உண்டு. கொஞ்சம் நம்ம வைடராக போகணும், பெரிய இடங்களுக்கு போகணும், பெரிய ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப போராடி பல போராட்டங்களாக பண்ணிகிட்டு இருந்தேன். நீ நல்லது பண்ணினா உனக்கு அது மூலமாகவே நல்லது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்த ஆண்ட்ரூ சாரால் இன்றைக்கி எனக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் பிரேக் கிடச்சிருக்கு. அதான் ட்ரூத். அதாவது வாலியில் வந்து அவர் எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர், அதுலேருந்து நியூ வரைக்கும் என் கூட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். நான் கூட நினைப்பேன், என்னடா நம்ம ஆண்டவன் நம்ம நடிக்க தானே வந்தோம், உடனே நடிக்க அனுப்பாமல் எப்படி சுற்றி கித்தி விடுறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப எப்பொழுதுமே எனக்கு ஒரு பெரிய உண்டு. பாருங்கள், இப்போ வந்து அவர் மூலமாக இந்த இவ்வளோ பெரிய பிரேக் வந்து எனக்கு கிடச்சிருக்கிட்டேன். கண்டிப்பாக அது வந்து அது அவர் மூலமாக கிடச்சது வந்து எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஆண்ட்ரூ சாரோட சென்சிபிலிட்டி லெவல் வந்து ரொம்ப ஹை. அவருடைய இந்த படத்தில் வந்து ஒரு போலீஸ் காப்படம்னா அது வந்து ஒரு அடித்து லாரி பறக்கிற, டஸ்ட்டு பறக்கிற, கால் வச்சா டஸ்ட்டு பறக்கிற போலீஸ் கிடையாது இது. பட் ரொம்ப ஒரு கண்ணிலேயே நல்ல பவரை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை, ஒரு நடுக்கடலில் இருக்கக்கூடிய ஒரு அமைதியும் அதனுடைய ஆழத்தையும் உணர வைக்கக்கூடிய ஒரு பர்ஃபார்மன்ஸை ஆண்ட்ரூ சார் என்கிட்டருந்து புல் அவுட் பண்ணியிருக்கிறார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நேட்டிவிட்டி டயலாக்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு வந்தார். அவர் வந்து அந்த கன்னியாகுமரி சைடில் இருக்கக்கூடிய ஒரு டயலக்டுக்கா, அதுக்கு வந்து ஒரு மீரான் சார்னு ஒரு ரைட்டர் அவர் கூட்டிகிட்டு வந்து ஆண்ட்ரூ சார் அவரோட அசோசியேட் பண்ணிக்கிட்டார். ஏன்னா அந்த ஊர் மக்கள் பஞ்ச் டயலாக் கிடையாது இந்த படத்தில், ஆனால் பஞ்ச் டயலாக் ஊர் மக்கள் பேசின பஞ்ச் டயலாக் எடுத்து இவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. உண்மை நடக்கும், பொய் பறக்கும் அப்படின்னா அது உலகம் என்ன ட்ரூ பாருங்க. இது எழுதுனது ஊரில் இருக்கிற ஒரு சாதாரண நம்ம பாட்டியோ தாத்தாவோ பேசின ஒரு கொலோக்கியலான ஒரு லைன்க. அது உண்மை நடக்கும், பொய் பறக்கும், அதுதான் வதந்தியோட ஆக்சுவலி டேக்லைனாகவே போடலாம். வதந்தி உண்மை நடக்கும், பொய் பறக்கும். அந்த மாதிரி அந்த பொய் வந்து எப்படி பறக்குது, அடுத்தவங்கள வாழ்க்கை எவ்வளோ பாதிக்குது, ஒரு நடந்த ஒரு விஷயத்தை அதனுடைய ட்ரூத் பர்செப்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அதை நம்ம எப்படியெல்லாம் நினச்சிக்கிறோம், என்னமெல்லாம் பேசுகிறோம், அது பாதிக்கப்பட்டவங்களை எவ்வளோ பாதிக்கும், இது இவ்வளோ எமோஷ்னல் ஒரு கனெக்டோட ஒரு த்ரில்லர் ஒன்றை வந்து ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு இசையிலும், ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு ஒளிப்பதிவிலும், ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ்லேயும் ஆண்ட்ரூ சார் வந்து எல்லாத்தையும் அந்த வேலையை கரெக்டாக வாங்கியிருக்கிறாரு. கண்டிப்பாக யூ வில் ஆல் என்ஜாய் திஸ். அதுக்கு வந்து தேங்க்ஸ் டு வால் வாட்சஸ். சுழலுக்கு அப்புறம் ஒரு இன்டர்நேஷ்னல் ரிலீஸ் இது. ஆக்சுவலாக நல்லா பிரமாதமாக அது ஒரு அவங்க வந்து அதை கைட் பண்ணி கொண்டு போனாங்க. அதே மாதிரி அவங்க கிரியேட்டரும் கூட அந்த இதுக்கு வந்து அவங்க ப்ரொடியூசர். இது கம்ப்ளீட்டாக ஆண்ட்ரூ சாரோடைய ரைட்டிங்கில் ரெடியான ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை ஆண்ட்ரூ சார் அண்ட் கவர்ன்ட் அண்ட் ப்ரொடியூஸ்ட் பை வால் வாட்சஸ் புஷ்கரன் காயத்ரி மேம். அண்ட் ஆன் டாப் ஆஃப் எவ்ரி திங், இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே எத்தனையோ வெப்சீரிஸ் வந்து ரெடியாகி வந்திருக்கு. இருந்தாலும் ப்ரைம் அப்பர்ணா மேடம் வந்து இந்த சப்ஜெக்டை பற்றி எடுத்து சொல்லி இதுக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிற ஒரு பட்ஜெட்டுன்றது தமிழில் ஒரு பெரிய படத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுற பட்ஜெட்டுங்க. அது ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டை வந்து அவங்க வந்து புல் அவுட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஷூட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டு அது இது அது அதுக்கு ஒரு நாலு டிரான்ஸ்போர்ட்டு, அதுக்கு எடுக்கப்பட்ட லொக்கேஷன்ஸ், அதோட அதுக்கு கொடுக்கப்பட்ட ஹையர், அதுக்கு ஒரு கொரோனா டைமில் நடந்ததுங்க ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் மட்டுமே 1 crore இருக்குங்க பில்லு எல்லாம் எவ்ரி டே. ஸோ இட்ஸ் அ ப்ரோட்டோகால் எவ்ரி டே. அங்கே வந்து ஒருத்தருக்கு கொரோனா வந்துச்சுனாலும் எல்லாருக்கும் இதாகக்கூடாதுன்னு எவ்ரி டே அவங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 170 பீப்புள் இந்த ஷூட்டிங் ஸ்பாட், சம்டைம்ஸ் 200 பீப்புள் இந்த ஷூட்டிங் ஸ்பாட். அதுக்கு வந்து காயத்ரி மேடமோட சிஸ்டரும் அவங்க ஹஸ்பண்டும் நந்தா குவா சார் அப்புறம் கௌதம் சார் எல்லோரும் பெரிய டீமே அதில் வந்து ஒர்க் பண்ணி
அமேசிங்காக உண்மையாக ஒரு சக்ஸஸ் என்பது ஒரு ரீச் என்பது அந்த இன்னைக்கு இன்னைக்கு இந்த இந்த ஏரி இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவிட்டி ஒன்று கிரியேட் பண்ணுது பாருங்கள். என்ன என்ன ஒரு எனர்ஜி லெவல் அது வந்து இட்ஸ் ஆல் ஸ்டார்டட் வித் ஆண்ட்ரூஸ் தாட். அவர் வந்து அந்த 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 ஒருத்தர் ஒருத்தர் ஒரு நல்ல எண்ணத்தோட ஒரு நல்ல பாயிண்ட்டோட ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சா இந்த யூனிவர்ஸே அதுக்கு ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவன் என்ன சொல்வாருன்றீங்கன்னா, இஃப் எனிபடி டூ டேக் அதர் ஃபஸ்ட் ஸ்டெப் வித் த ஃப்ரம் ஹோல் ஹார்ட்டட்லினோ த என்டையர் யூனிவர்ஸ் வில் சப்போர்ட் ஃபார் தேட். அந்த மாதிரி இன்றைக்கி இந்த என்டையர் யூனிவர்ஸும் இந்த இந்த படத்தை பார்க்க போது நான் ரொம்ப ஹாப்பிங்க. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப நாளாக வந்து ஒரு வெறி போகணும், அடித்து பேரியர் பார்டர்லாம் தாண்டி போகணும், உடச்சி வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு வெறி உண்டு. அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் தட் டு ஃப்ரம் மை ஃபஸ்ட் அசிஸ்டண்ட் ஆண்ட்ரூ சார். அது ஒரு ஒரு எமோஷனலான ஒரு கரெக்டர் தான். நாசர் சாருக்கு தெரியும், ஏன்னா நியூவில் நடிக்கும் போது நானும் ஆண்ட்ரூ சார்லாம் எப்படி பேசிக்கணும்னு நாசர் சாருக்கு தெரியும். தேங்க்யூ நாசர் சார், நான் உங்கள் டப்பிங் பண்ணும்போது உங்கள் எபிசோட்ஸு நான் சார் சார் சீன் பார்க்கணும் நான் போடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டு பார்த்தேன் சார். உங்களுக்கு அது ஒரு ஒரு திமிங்கலம் நல்லா நீச்சல் அடிக்குது அப்படின்னு எப்படி சொல்லல என்ன இருக்குல்ல செமையாக பண்ணிருக்கேன் சார். அதாவது அது அதை ஒரு சட்டிலாக பண்ணியிருந்தீங்க சார், அது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர் சார். அண்டு சஞ்சனா சஞ்சனா வந்து ஒரு நல்ல ஆண்ட்ரூ சாருடைய ஒரு 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 சிறந்த தேர்வு அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லலாம். தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப பற்றாக்குறையாக இருக்கிறது கதாநாயகிகள். அதில் வந்து நல்ல ஒரு இளமையான ஒரு ஒரு பாலிவுட் குவாலிட்டியில் ஒரு கதாநாயகியை பிடிச்சிட்டு வந்தார். அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ குட் பர்ஃபார்மர். அண்டு மோர் தேன் எனி திங் தெர் இஸ் அ தெர் இஸ் அ ஸ்டூடெண்ட் இன் ஹர் ஆன் ஷூட்டிங் ஸ்பாட். ஈவன் தெர் த ஹர் ஷார்ட் இஸ் நாட் தேர் ஷீல் பி சிட்டிங் இன் த ஷூட்டிங் ஸ்பாட் வென் அதர் ஆக்டர்ஸ் சீனியர் ஆக்டர்ஸ் ஆக்டிங்னோ ஷீ யூஸ் டு அப்சர்வ் அண்ட் ட்ரைங் டு லேர்ன் த பெஸ்ட் ஃப்ரம் தம். தட்ஸ் ரியலி குட் குவாலிட்டி. அதை நீங்கள் வச்சுக்கோங்க, எல்லா பெரிய ஆக்டருங்களுக்கும் இருக்கிற ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக அது உங்களுக்கு இப்போவே இருக்குது, ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் லைலா மேம் அண்டு ரொம்ப அவங்க வந்து இந்த ஒரு ஒரு டைப் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் ஒரு கரெக்டாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணி பண்ணாங்கன்னா ஒரு இந்தியன் மெரில் ஸ்ட்ரீப் மாதிரி வரலாம். ஆனால் அவங்க கொஞ்சம் விளையாட்டுத்தனமாகவே இருப்பாங்க, பட் எல்லாருக்குமே தெரியும் அவங்க நேச்சர். பட் ஷி ஹாஸ் டன் அ ஃபேன்டாஸ்டிக் ஆண்ட்ரூ சார் புல்ட் அவுட் அ பெஸ்ட் ஃப்ரம் எவ்ரிபடி, தட்ஸ் இட். அண்டு நம்ம இவர் அது நீ யூ ஹீ இஸ் நோன் ஃபார் அது என்ன அது டிவி சீரியல் அது பாண்டியா ஸ்டோர்ஸ். அதில் அவர் வந்து அவர் ரொம்ப அழகாக அவர் வர சீன்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. அப்புறம் என் கூட வந்து சுமிருதி வெங்கட் வந்து செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஒரு நல்ல ஒரு எமோஷ்னலாக ஒரு 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 ஒய்ஃப் வந்து அந்த போலீஸ் என்ன பாடுபடுவாங்க அப்படின்றத ரொம்ப கரெக்டாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. வெரி நைஸ் ஆக்டர். அவங்க வந்து அந்த அம்மன் படத்தில் அந்த கிச்சன் சீனில் நடிச்சிருந்தாங்க இல்லையா, அப்பொருந்தே அவங்களுக்கு நான் அந்த அந்த ஒரு சீனுக்கு நான் ஃபேனுங்க அவங்களுக்கு. அண்ட் இந்த படத்துலேயும் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. இது மோர் தேன் எவ்ரி திங் நம்ம கூட விவேக் பிரசன்னா சார் வந்து ஒரு செம காம்பினேஷனாக வந்தார். நல்ல சீன்ஸ் நல்லா அவர் அவருக்கும் எனக்கும் ஒரு ஒரு அது ஒரு படத்துக்குள்ள ஒரு ஒரு காமெடி ஏரியாவை டச் பண்ணி கொண்டு வர்றது அவர் தான் அதை பேலன்ஸ் பண்ணி வர்றாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதுவரை என்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் மக்களுக்கு சரிவர கொண்டு சேர்த்த பத்திரிகை நண்பர்கள், நீங்கள் நான் தடுக்கி விழும்போது என்னை தாங்கி பிடிச்சிருக்கீங்க, தப்பு பண்ணும்போதும் தட்டி கேட்டிருக்கீங்க, நல்லா பண்ணப்பையும் தட்டி கொடுத்து தூக்கி விட்டுருக்கீங்க. இது உலகம் பூரா பரவப்போட ஒரு ஒரு தமிழனின் ஒரு வெப்சீரிஸ் இதை நீங்கள் கொண்டு போய் எல்லா மக்கள்கிட்டையும் சேர்க்கணுன்றது நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. ஆண்ட்ரூ பற்றி பேசினா எனக்கு எனக்கே குரல் நடுங்குது. அது கொஞ்சம் ஒரு எமோஷனல் கனெக்ட். டெஃபினெட்லி டெஃபினெட்லி. அண்ட் இப்போ வந்து வி ஹாவ் டு ஹாவ் அ செல்ஃபி மூமெண்ட். அதாவது வந்து இவ்வளோ ஒரு பெரிய இயக்குனர் நிறைய ஹீரோக்களை இயக்கி அந்த இயக்குனர் முழுசாக கதாநாயகனாக மாறிய இந்த எஸ்டே சூர்யாவை பார் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்ல தான் நாங்கள் இருக்கோம். ஸோ அதனால ஒரு வித் பிரஸ் அண்ட் மீடியா அண்ட் ஒரு ஒரு செல்ஃபி மூமெண்ட் வி வாண்ட் டு ஹேவ். அண்ட் ஒன் மோர் திங் பிஃபோர் தட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஒன்ஸ் அகெயின் தேங்க் அபர்ணா மேடம் அண்ட் சவுத் கண்டென்ட் ஹெட் ஷாலினி மேம். ஏன்னா சாரி ஐ வாஸ் காட் கேரிட் அவே வித் அதர் டாபிக்ஸ். அண்ட் ஆண்ட்ரூ சார் வந்து ஒன்று சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, சார் இந்த எபிசோடை பார்த்துட்டாங்க,
அப்புறம் அவங்க ரொம்ப ரொம்ப இது பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஷாலினி அவங்களுக்கு ஃபோன் அடித்து பேசிகிட்டு இருந்தேன். அந்த குமரனோட நீங்கள் பேசிகிட்டு இருக்க சீனை ஆண்ட்ரு சார் அப்படி தான் சார், நீங்கள் குமரனோட பேசிகிட்டு இருந்த சீனை சார், நீங்கள் குமரனோட பேசிகிட்டு இருந்த சீனை சார், ஷாலினி நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ ஷாலினி சொன்னாங்கன்னா அப்புறனாவும் அதே பார்த்துருக்காங்களாம், அவங்களும் அதே இடத்த தான் நல்லா சொல் பாருங்க, தே ஹாவ் ஹவு மச் ஒர்க் டு டூ ஃப்ரம் பாம்பே. அவங்க வந்து அவங்க லைஃபே ஒரு பெரிய இது நினச்சிட்டேன், அதை பற்றி ஒரு பெரிய ஸ்டடி பண்ணணும். அப்புறம் நான் மேடம் அவ்வளோ கஷ்டப்பட்டு, ஷி ஸ்ட்ரகிள் அ லாட் டு பி வேர் ஷி இஸ் டுடே ஹியர். ஷி இஸ் த சவுத் ஏஷியன் ஹெட் இன் ஃபார் ப்ரைம் அண்ட் ஒரு 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 பீங் எ உமன் பீங் எ லேடி அடித்து ஒரு பெரிய அவ்வளோ அச்சீவ்மெண்ட் பண்ணி அந்த ஒரு போஸ்டில் வந்து உட்கார்ந்தது, இட்ஸ் நாட் அ ஈஸி திங்க. ஸோ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த அண்ட் அபர்ணா மேம் அண்ட் சவுத் டீம் ஃப்ரம் ப்ரைம் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். வென் ஈவன் வென் வென் டு பாம்பே, நாங்கள் பாம்பே போனப்போ ஒரு நியூ ஒரு 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 வருந்தாவன் மூவிக்கு என்ன எக்ஸ்பென்ஸ் இருக்குமோ பப்ளிசிட்டிக்கு, அதே மாதிரி தே புல்ட் அவுட் ஆல் த ப்ரெஸ், எல்லோரையும் கூப்பிட்டு அந்த டீம் அமேசானோட ஆட் அட்வர்டைஸ்மெண்ட் டீம் தேர் ராக்ட். ஐயோ உங்கள் அதித்தி அண்ட் டீம், இன்னொரு ஒருத்தர் வந்து சோனாட்சி சின்ன மாதிரி இருப்பாங்களே அவங்க யார், ரொம்ப அந்த டீமை ரொம்ப எனர்ஜெட்டிக்காக.